ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு சேனலில் பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சருமத்தை பாதுகாக்கிறது. அதுலேயும் முகங்களில் பரு வந்துருச்சு அப்படின்னா வந்து பரு வந்த கவலையை விட அதை நினச்சி இன்னுமே நமக்கு க்யூர் ஆகலையே, என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து பயங்கரமாக செலவும் பண்ணி ரொம்ப மன கஷ்டத்துக்கெல்லாமே ஆளாயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பதிவு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பருவ காலம் மாறினாலும் சரி, வெயில்னாலும் சரி, மழைனாலும் சரி, உங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி முகப்பருக்கள் வரதான் செய்யும். அதை வராமல் தடுக்கவே முடியவே முடியாது. ஸோ ஏதோ ஒரு ஸ்டேஜில் சில பேருக்கு வந்து மாதம் மாதம் ஆனால் கூட முகப்பருக்கள் வந்து நீங்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து முகப்பருவை அதிகப்படியாக வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம அதெல்லாம் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக தண்ணி குடிக்கணும். அதே நேரத்தில் வெளியிலேருந்து கடைகள்லேருந்து ஆயில் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றத தவிர்த்தாலே வந்து நம்மளோட ஆரோக்கியமான ஸ்கின் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மூணாவதாக அதை அதிகப்படியாக வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சீசனில் உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வேப்பம்பூ தான் வந்து நம்மளை வந்து முகப்பருவை தடுக்க போகுது. ஸோ இந்த வேப்பம்பூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, அதை பறிச்சுட்டு வந்து அப்படியே காய போட்டு நீங்கள் சமையல்லேருந்து நீங்கள் உங்கள் சருமத்தின் அழகை பராமரிக்கிற வரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த மாதிரியான ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸில் எவ்வளோ க்ளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வேப்பமும் பறிச்சுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் தண்ணிலாம் விடலை. ஸோ வாஷ் பண்ண தண்ணியில் உள்ள அந்த ஈரப்பதமே வந்து இதுக்கு போதுமான அளவு வந்து இருந்தது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறது ரொம்பவே வந்து சிம்பிள். ஸோ நீங்கள் வேப்பம்பூவை பறிச்சுட்டு நல்லா மண்ணு போக அலசிட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாக்கி வந்து உங்களுக்கு இந்த தண்ணி இருக்குதுன்னு கீழே கொட்டிடாமல் நீங்கள் குளிக்கும்போது இந்த வாட்டரை நீங்கள் உங்களோட டப்ளில் வாட்டரோட நீங்கள் கலந்து நீங்கள் குளிச்சிட்டிங்கனாலே போதும், உங்கள் சருமமும் வந்து ரொம்பவே சுத்தமாயிடும். ஸோ இது கூடவே நான் இப்போ வந்து ஒரு 6-7 ட்ராப்ஸ் வந்து ரோஸ் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வேப்பம்பூலேருந்து எடுக்கப்பட்ட அந்த தண்ணியில் அந்த மாதிரி ரோஸ் வாட்டரும் கலந்து உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேப்பம்பூவோட காரத்தை தன்மை வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மி ஆகிடும். அதோடு மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டரும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மெல்லுமே நீங்கள் தடவும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஜென்ரலாகவே வேப்ப மரத்துக்கிட்ட நின்னாலே போதும், அதோட காற்றை வந்து சுவாசித்தாலே போதும், நமக்கு வந்து தீராத நோயும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் அந்த பேக் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட கண்களில் படாமல் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை உங்களோட கண்களில் பட்டுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எரியும், எரிச்சல் ஊட்டும். இதையும் தாண்டி எனக்கு இந்த பேக் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, நான் அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கண்ணில் வந்து ஹீட்டு நல்லா கிளம்பி தண்ணி பொங்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இருந்தது. பட் ஸ்கின் வந்து இச்சிங்காவோ இல்லை அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து எனக்கு வரல. இந்த மாதிரி கண்கள்லேருந்து பொங்கி தண்ணி வருது வந்து இந்த பேக் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. ஃபார் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பியூட்டி பார்லர்லாம் போய் கூட நான் வந்து ஃபேஷியல் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பண்ணும்போதும் எனக்கு இதே மாதிரி தான் கண்கள்லேருந்து பொங்கி தண்ணி தனியாக வந்து ஊற்றும். ஸோ இதனால் வந்து நம்ம பயப்பட வேண்டாம். உங்களோட ஸ்கின் ரொம்ப இச்சிங்காக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை உபயோகப்படுத்தாதீங்க. பட் ஜென்ரலாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. அண்டு முகப்பரு உங்களுக்கு வந்து அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே நிறையா தண்ணி குடிங்க. அண்ட் அதே நேரத்தில் ஆயில் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு, முகப்பரு ஒரு 1-2 வருது ஆரம்ப காலத்திலே நீங்கள் இந்த மாதிரி ஹோம் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த முகப்பரு வந்து குழிகள் எல்லாமே கரும்புள்ளிகள் எல்லாமே இல்லாமல் அந்த முகப்பரு வந்த இடமே தெரியாமல் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ரை பண்ண விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஈஸியாக அது வந்து காஞ்சிடுச்சு. ஸோ காஞ்ச அப்புறமா வந்து நார்மல் வாட்டரில் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்தப்புறமா என்னோட ஃபேஸ் வந்து பயங்கர க்ளோவாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் அதோட ஸ்மெல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
வேப்பம்பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய வேக வைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து அடங்கியிருக்கு. ஸோ அதில் ஒன்றே ஒன்று தான் இந்த முகப்பரு, கரும்புள்ளி, இதெல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த வேப்பம்பூவில் இருக்குது. இது சம்மர் சீசனில் மட்டும்தான் பூக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எங்கே நீங்கள் வேப்பமரம் பார்த்தாலும் அதில் உள்ள பூவை நீங்கள் பறித்து உலர்த்தி நல்லா காய வச்சு நீங்கள் வருடம் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.